சென்னை ஆல்பர்ட் தியேட்டரோட ஊழியர்கள், மேனேஜரு, ஓனர் இவங்க எல்லாரும் முகத்துலையும் காரி துப்புறாங்க பெண்கள். காரணம் என்ன? பாத்ரூம் ஒரே ஸ்மெல்லு. அந்த சீட்டு பாத்தீங்கன்னா 225 உட்கார சீட்டு பிஞ்சு போய் சாஞ்சு போயிருக்கு. அந்த தியேட்டர் கொஞ்சம் போயிட்டு எவ்வளவோ ரிவ்யூஸ் போடுறீங்க, அந்த தியேட்டர் கொஞ்சம் எடுத்து போடுங்க. ஒரு ஷோ கூட ஒழுங்கா நடத்த துப்பு இல்லாத உனக்கு தியேட்டரை எதுக்கு வச்சு நடத்துற அப்படின்னு நார் நாரா கிழிக்கிறாங்க பெண்கள். ரொம்ப பஸ்ட் கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் ஆகுது. தியேட்டர்ல வேலை செய்யறது ஊழியர்களா இல்ல குண்டர்களா அப்படிங்கிற கேள்விகள் எழுது. சட்ட விரோதமான செயல்கள் எல்லாமே ஆல்பர்ட் தியேட்டருக்குள்ள நடக்குதா அப்படிங்கிற அச்சம் இருக்கு. அதுக்கான காரணங்கள் என்னென்ன, அதற்கான ப்ரூஃப் என்ன? அரசாங்கமே தலையிட்டு எக்மோர்ல இருக்கக்கூடிய ஆல்பர்ட் தியேட்டரை இழுத்து மூடி சீல் வைக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை நிறைவேறுமா நிறைவேறாதா? வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். September 5 சரியா மாலை நேரத்தில் கோட் படம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாருமே தியேட்டருக்கு போகிறாங்க. ஏகப்பட்ட மக்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போகிறாங்க. தியேட்டர்களையும் டிக்கெட்டுகள் கிடைக்கிது. இந்த ஆல்பர்ட் தியேட்டரை பொறுத்தளவில் சென்னையில் ரொம்ப பழமையான தியேட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இங்கே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் அவங்கெல்லாம் குண்டர்கள் அப்படின்னு. ஏன் அப்படின்னா சினிமா பார்க்கக்கூடிய வரக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு வழங்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரியான குண்டர்களை ரெடி பண்ணி வச்சுருக்கு ஆல்பர்ட் தியேட்டரு. இப்போது டிக்கெட்டு வாங்கினவங்க உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த தியேட்டரில் கூட்டம் அதிகமாக இல்லை அப்படின்னா, சீட்டு நிரம்பலை அப்படின்னா ஷோ ஓட்டி ஆகணும். அது அந்த தியேட்டருக்கான விதிமுறை. இல்லை ஷோ ஓட்ட முடியாது அப்படின்னா அதை முன்னாடியே வந்து மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது. எத்தனை டிக்கெட்டு விற்றுருக்காங்களோ அத்தனை டிக்கெட்டுக்கு மக்களை படம் பார்க்க விடணும். இப்போது இந்த ஆல்பர்ட் தியேட்டர் நடக்கக்கூடிய முதல் குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? ஒரு மாதத்தில் பாதிக்கும் மேற்பட்ட நாட்களில் 2 அல்லது 3 ஷோக்களில் சீட்டு நிரம்பாத நேரங்கள் எல்லாத்துலேயுமே பணத்தை திருப்பி கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறது தான் புகார். அதாவது நம்ம கஷ்டப்பட்டு ஆன்லைனில் புக் பண்ணி வீட்டிலேருந்து கிளம்பி நேரடியாக சென்னை எக்மோர் ஆல்பர்ட் தியேட்டருக்கு போய் வாசலில் போய் நின்று ஷோ ஓட்டுறதுக்கு ரெடியாகிட்டு இருக்க அந்த நேரத்தில், 11 மணிக்கு ஷோனா 11:30 வரைக்கும் ஷோ ஓட்டாமலே இருக்கிறது. அப்போது மக்கள்லாம் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 11:30 போல் வந்து இல்லை டிக்கெட் வந்து ஃபுல்லாகலை, அதனால் இந்த ஷோ கிடையாதுன்னு சொல்லி காசை வாங்கிட்டு போங்கன்னு திருப்பி கொடுத்துடுறது. இதனால் அன்றைக்கு தேதிக்கு லீவு போட்டுட்டு போய் படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டவங்க நிறையா பேர் இருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி குழந்தைகளாக ஆசையாக படத்துக்கு கூட்டு போகணுன் இருப்பாங்க. பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா படத்தை பார்க்கணுன்னு நினச்சி ஆசையோடு வர்றவங்க இருப்பாங்க. வேலையை விட்டுப்புட்டு அந்த இடத்துல படத்தை பார்க்கணுன்னு ஆசையாக வர்றவங்க இருப்பாங்க. இவங்க அத்தனை பேருடைய ஆசையையும் கட்டிய கட்டணத்தை திருப்பி கொடுக்குறவங்கிற பேரில் நான் சரியாக தான் செய்கிறேன்னு ஆல்பர்ட் தியேட்டரு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சட்டவிரோத செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது முதல் குற்றச்சாட்டு. ரொம்ப நாளாக உன்னால் ஒரு ஷோவை நடத்த முடியல அப்படின்னா நீ தியேட்டரை மூடிட்டு போயிடலாம், இல்லாட்டி அந்த தியேட்டரை வேறு ஒரு பயன்பாட்டுக்கு அரசுக்கு கொடுத்துடலாம், இல்லாட்டி அந்த தியேட்டரை விற்றுட்டு போயிடலாம். தொடர்ச்சியாக அங்கே ஷோ ஓட்டாமல் அந்த நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் மலம் கழிக்கிறது, சிறுநீர் கழிக்கிறது, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாலியல் தொடர்பான அத்துமீறல்கள் எல்லாமே அந்த ஆல்பர்ட் தியேட்டருக்குள்ளே நடக்குதுங்கிறத சமீபத்திய கடைசியாக நடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அந்த இடத்த ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிற அடிப்படையில் நேரடியாக பார்த்த காட்சிகளையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. இதையும் குறிப்பாக செய்கிறது யாருன்னா ஆல்பர்ட் தியேட்டரினுடைய பணியாளர்கள் தான் இந்த வேலையை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, தியேட்டரில் படம் பார்க்க வரக்கூடிய பெண்களுக்கு இந்த பணியாளர்கள், நான் இந்த தியேட்டருடைய
பணியாளர் நான் இந்த இடத்துல தான் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் குடிக்க வரும்போதும் சரி, அவங்களுக்கு பக்கத்தில் போய் உக்காந்துக்கிட்டு அவங்களுக்கு பாலியல் தொடர்பான பிரச்சனைகள் கொடுக்கறதும் சரி, தொடர்ச்சியாக அரங்கேறி வரக்கூடிய சம்பவங்கள். இது ரிலேட்டடாக பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு ஏகப்பட்ட புகார்கள் போயிருக்கு. காவல்துறையினர் அதிகமான அளவில் ஒரு தியேட்டருக்கு வந்து போகிறாங்க அப்படின்னா சென்னையில் எக்மோரில் இருக்கக்கூடிய இந்த ஆல்பர்ட் தியேட்டருக்கு தான். அப்படி அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் ஆரம்பத்தில் சொன்னல குண்டர்கள் அப்படின்னு, அவங்க உண்மையிலேயே படு பயங்கரமான குண்டர்கள் தான். போலீஸாருக்கு பொதுமக்கள் சார்பாக வைக்கப்படக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆல்பர்ட் தியேட்டரினுடைய சீட்டு இருக்குல்ல, உட்கார்ற சீட்டு, அதுக்கு கீழே ஏகப்பட்ட கஞ்சா பொட்டலங்கள் வைத்து அங்கேயே விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நிறையா ஷோ ஓட்டாததுக்கு காரணம், வந்திருக்கக்கூடிய மக்களை திருப்பி அனுப்புவதற்கு காரணம், அந்த ஆல்பர்ட் தியேட்டரில் வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் தொடர்ச்சியாக சட்டவிரோத செயல்களை செய்கிறதுக்கு அந்த அந்த ஏரியாவையும் அந்த தியேட்டரையும் பயன்படுத்துகிறாங்க. இது ஓனருக்கே தெரியாது அப்படிங்கிற புகார்லாம் ஏகப்பட்ட முறை வந்திருக்கு. இது தொடர்பாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தும் எடுக்காமலும் தனது கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் செவிவிழி செய்தி. ஒரு டிக்கெட்டு 225 தராங்க ஆல்பர்ட் தியேட்டரில், ஓகேங்களா? இன்னைக்கு படம் பார்க்க வந்திருக்கோம், இது வரைக்கும் நாங்கள் வந்தது இல்லை. சரி, ரிவ்யூஸ் பார்த்துட்டு எப்படி தான் இருக்குன்னு சொல்லி உள்ள படம் பார்க்க போனால், ஒரு பெருக்கில் ஒரு ஹைஜீனிக்காக இல்லை பாத்ரூம் ஒரே ஸ்மெல்லு, அந்த சீட்டு பார்த்துக்கலாம் 225 உட்கார சீட்டு பிஞ்சு போய் சாஞ்சு போயிருக்கு. அந்த தியேட்டரு கொஞ்சம் போயிட்டு எவ்வளவோ ரிவ்யூஸ் போடுறீங்க, அந்த தியேட்டரு கொஞ்சம் எடுத்து போடுங்க. ஒரு ரெனோவேட் பண்ண மாட்டாங்களா? ஒரு ப்ராப்பரா எவ்வளவு பேர் வந்திருக்காங்க, எவ்வளவு குழந்தைங்க உட்காந்துருக்கு, ஒரு ஹைஜீனிக்கா இருக்கணுமா இல்லையா? மூட்டை பூச்சி இருக்குங்க, அங்க உட்காரவே முடியல. அவங்க கேட்டதுக்கு என்ன சொன்னாங்க? தியேட்டர் டிக்கெட் ஆபீஸ் ரூமுக்கு வாங்க மேடம், உங்க பணத்தை நான் திருப்பி கொடுக்குறேன்றாங்க. இந்த பணம் கொடுத்து நான் வாங்கிட்டு போயிட்டா இப்ப எவ்வளவு பேர் போறாங்க, அப்படியே போய் ரிவ்யூ எடுங்க. அந்த சேர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க, எல்லாரும் ஃபேன்ஸ் எல்லாம் வராங்க. ஜனங்களுக்கு ஒரு கன்சூமர் கோர்ட்ல இவங்களெல்லாம் வந்து கன்சூமரோட இதுல இழுத்து விடணும். எவ்வளவு பணம் வாங்குறாங்க, ஒரு நாளைக்கு வந்து ஸ்மெல், ஒரே ஸ்மெல் பயங்கரமா ரொம்ப அப்படியே பாக்கு போட்டு நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட் ஃபுல்லாவே அப்படி அப்படியே இருக்கு, உட்கார முடியல, சேர் ஆடுது, ஓங்கி யாரா சாஞ்சாங்கன்னா சேர் பின்னாடி போயிடும். எவ்வளவு பே பண்ணீங்க மேம்? ஆன்லைன்ல 225 பர் டிக்கெட்ஸ், இங்க வந்து 190 கொடுக்குறாங்க ஒரு டிக்கெட். அண்ட் ஃபுட்டு பத்தி தெரியல எனக்கு, இந்த ஹைஜீனிக் இல்லைன்னொன்னே நாங்கள் போய் ஃபுட்டே வாங்கல, எப்படி இருக்கும்னே தெரியல எங்களுக்கு. ரொம்ப பஸ்ட்டு கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஏன் இவங்க இன்னும் இப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல. இல்லை எல்லாருமே பைசா கொடுத்து தானே வராங்க, பப்ளிக் எல்லாருமே, எல்லாருக்குமே இந்த மணி தானே. அது ஒரு ஒரு தியேட்டர் எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு? அப்ப இல்ல, இது இன்னுமே ரெனோவேட் பண்ணாம 4 ஷோ ஓட்டுறாங்க. அந்த இன்கம்ல என்ன பண்றீங்க? வரவங்களை உட்கார கூட விட மாட்டீங்களா? எவ்வளவு குழந்தைங்க பாருங்க, யூரின் ஸ்மெல், அந்த பாத்ரூமே போக முடியல, ரெஸ்ட் ரூம் ஒரே வாமிட், குழந்தைங்க ஒரே வாமிட். ஏசி வர்க் ஆகல, ஏசி சுத்தமா வர்க் ஆகல. நிறைய நேரங்கள்ல ஆல்பர்ட் தியேட்டர்ல இருக்கக்கூடிய பாத்ரூமை நீங்க பயன்படுத்தவே முடியாது. முழுக்க முழுக்க தியேட்டர்ல இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஷோ ஓடாததுனால பாத்ரூமையும் சரிவர சரிவர கழுவுறது கிடையாது. அதனால தன்னுடைய கழிவுகளை என்ன பண்றாங்கன்னா நேரடியாக ஆல்பர்ட் தியேட்டருக்கு உள்ளேயே சிறுநீர் கழிக்கிறது. ஏன்னா குடிச்சிட்டு அவன் போதையில் அவன் என்ன பண்ணுறான், அதே இடத்துலையே சிறுநீர் கழிக்கிறான், அதே இடத்துலையே மலம் போகிறான். இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ச்சியாக ஆல்பர்ட் தியேட்டரில் அரங்கேறிக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் இது மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் நேரடியாக போய் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகமான அளவில் குப்பைகள் தியேட்டருக்கு உள்ளேயே கிடக்கக்கூடிய ஒரு தியேட்டர்னா சென்னையில் ஆல்பர்ட் தியேட்டர் தான். அது ஒரு தியேட்டருக்கான செட்டப்லேயே இருக்காது. நீங்கள் தியேட்டருக்கு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அது பணியாளர்களுடைய கண்ட்ரோலில் போயிடும். தியேட்டருடைய குண்டர்கள் அந்த வேலைக்கு அமர்த்து இருப்பாங்கல்ல, ரொம்ப வருஷமாக வேலை பார்க்கக்கூடிய, நான் சில முகங்கள்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு, இந்த முகங்கள் எல்லாமே தியேட்டருக்குள்ளேயே இருக்கக்கூடிய முகங்கள். இதெல்லாம் சமூகத்துக்கு ரொம்ப ஆபத்தான முகங்களாக அறியப்படுது. இவங்களை களையெடுக்கணும் அப்படிங்கிறத அந்த ஓனருக்கு ஏற்கனவே ஒரு செய்தியாளருங்கிற அடிப்படையில் நம்ம பலமுறை தெரிவிச்சிருக்கும். ஆனாலும் தியேட்டர் ஓனர்களையே மிரட்டி அந்த ஊழியர்கள் தொடர்ச்சியாக அங்கே பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சென்னை எக்மோர்ல இருக்கக்கூடிய ஆல்பர்ட் தியேட்டருங்க, ஆல்பர்ட் தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 12 மணி ஷோக்கு வந்து எடுக்கப்பட்டிருக்கு, சரியா? 12 மணி ஷோக்கு இந்த டிக்கெட் எடுக்கப்பட்டிருக்கு. திருச்சி சம்பளம் மேடம், எக்மோர் ஆல்பர்ட் தியேட்டர்.
தியேட்டரோட ஓனருக்கு தெரியாமலேயே அங்கே இருக்கக்கூடிய பெண்களை ஆஃபீஸ் ரூமுக்கு வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் ஏகப்பட்ட தில்லுமுள்ளு வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் பல முறை காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இது மட்டுமல்ல, பணத்தை திருப்பி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் ஆஃபீஸ் ரூமுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடத்தக்கூடிய அத்துமீறல்கள் எல்லாமே சமூகத்துக்கு விரோதமான செயல்கள். ஏகப்பட்ட பெண்கள் இந்த அசிங்கத்தை வெளியில் சொல்ல முடியாமலே தவிர்த்துட்டு போயிடுறாங்க. 2022 தொடக்க காலகட்டத்தில் திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்க்க போனப்போ ஏற்பட்ட கசப்பான அனுபவத்தை ஒரு ரிப்போர்ட்டராக நான் அங்கேருந்து பதிவு செஞ்சேன். அப்போது அங்கே வந்து நடந்த சம்பவத்தை நீங்கள் அப்படியே பாருங்கள். ஷோ வந்து கேன்சல் ஆகிடுச்சு. தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய பெண்களும் புகார் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. தொடர்ச்சியாக அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் பணத்தை ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படிங்கிற பேரில் படு பயங்கரமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி இறங்கிருச்சு. ஸோ இந்த தியேட்டர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சட்டவிரோத செயல்கள் நடக்கக்கூடிய தியேட்டர் தான். இதை வந்து நேரடியாக பார்த்தோம் அப்படிங்கிற அனுபவத்தை வச்சு நம்ம இந்த இடத்துல பதிவு செய்கிறோம். இந்த தியேட்டரை இழுத்து மூடணும் அப்படின்னு வெகு காலமாக மக்களால் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் புகார்கள் இருக்குது. இதை விரைந்து செயல்படுத்தணும் தமிழக அரசு அப்படிங்கிற கோரிக்கையை தான் நம்ம முன்வைக்கிறோம். நுகர்வோர் நீதிமன்றங்கள் இந்த மாதிரி சட்டவிரோதமாக ஒரு இடத்துல தியேட்டர் அப்படின்னு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தனிநபருக்கு சொந்தமான ஒரு இடமா இருந்தாலும் அங்கே சட்டவிரோத செயல்கள் நடக்குது அப்படிங்கிறதுனால அதை சூமோட்டோ கேஸாவாக எடுத்து இந்த ஆல்பர்ட் தியேட்டரை மூடணும் அப்படிங்கிற பப்ளிக்கினுடைய கோரிக்கை எப்போது நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்கு. இது சமூகத்தினுடைய நன்மைக்காக இந்த பதிவு நம்ம செய்கிறோம். எக்மோரில் இருக்கக்கூடிய இந்த ஆல்பர்ட் தியேட்டருங்கிறது கூடாரமாக மாறி போயிருக்கு. யாருடைய கூடாரமா? குண்டர்களுடைய கூடாரமாக மாறி போயிருக்கு. எக்மோர் ஆல்பர்ட் தியேட்டருடைய ஓனர் ரொம்ப நல்ல மனுஷன். ஆனால் அவருக்கு கீழே பணியாற்றக்கூடிய இந்த தொண்டர்கள், இந்த பணியாளர்கள் எல்லாமே சட்டத்திற்கு புறம்பான செயல்களை செய்யக்கூடிய சட்ட விரோதிகள். இவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு காவல்துறையிட்ட அன்போடு கோரிக்கையாக முன்வைக்கிறோம். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.